ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திரக்கு பார்த்த போதம் தத்பாதீக்மசரசீரக பிருங்கராஜம் ரெஹ்யந்த யுக்மகிருத பூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலத்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபையா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சிரயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காணுஜராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஷாம் அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் துத்ப்ரேயசஸ்ரவணயோர் அமிர்தாயமானாம் துல்யாம் த்வதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபீஷ்டவார்ஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்மிதேஹீம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தீ சம்பவந்தாம வைஜயந்தீ விபூஷணம் ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் கோதாமனன்யசரணசரணம் பிரபத்யே. நீளாதுங்கத்தனகிரிதடீசுத்தமத்போத்யகிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசரசரசித்தமத்யாவயந்தீம் சூச்சிஷ்டாயாம் ஸ்ருஜிநிகளிதம் அபலாக்ருத்யபங்க்தே கோதாதஸ்யை நமீதமிதம் பூயே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதையின்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்காத்யம் சாதய பிரபு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வம் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ நெம்பாவா. இன்றைய பாசுரம் நம்ம பின்னோக்கி போலாம் கொஞ்சம். உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்னை பிராட்டி கூப்பிட்டு விசேஷமா அந்த பாசுரங்கள்லாம் அனுபவிச்சோம். அடுத்த பாசுரமாக குத்துவிளக்கெறிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தந்த பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுண்மணாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏலம் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ரெம்பாவாய். இந்த பாட்டில் கண்ணனையும் நப்பின்னையும் சேர்ந்து எழுப்புகிறாக உத்தேசமுங்க. ஏன்னா நினைக்கலாம் அடிக்கடி எழுப்பிண்டே இருக்காளே அடிக்கடி எழுப்புவதால் இவர்களுக்கு விசுவாசம் இல்லையோ என்று ஐயம் வேண்டாம் ஐயப்பட வேண்டாம். விசுவாசம் இருப்பதால் தான் மறுபடியும் மறுபடியும் எழுப்புகிறார்கள் என்று சொல்கிறார். ஏன்னா எம்பெருமான் என்ன பண்றான் காலத்தையும் தேசத்தையும் பார்த்து அருள் புரிய வேண்டும் என்று எண்ணி இவர்கள் எழுப்பும் என அவன் காத்திருக்கான். அவனுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சில விஷயங்களா நம்ம பண்றோம் நம்ம ஏதோ பண்ணிட்டு உடனே அதுக்கு பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா எம்பெருமானுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் காலத்தையும் தேசத்தையும் பார்த்து இவாளுக்கு எப்ப அருள் புரியணும் எப்ப என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். அப்படிதான் இங்க வந்து காலத்தையும் தேசத்தையும் பார்த்து அருள் புரிய வேண்டும் என்று எண்ணி இவர்கள் எழுப்பியும் எழுந்திருக்கவில்லை. எழுப்பிண்டே இருந்தா கூட எழுந்திருக்கவில்லை. அதனால மறுபடியும் மறுபடியும் எழுப்புகிறார்கள் என்று சொல்றாங்க. முன்பாசுரத்துல பார்த்தா சீரார் வலையொலிப்ப திறக்க வேண்டும் என்று கேட்டவுடனே கதவை திறக்க நப்பினை கிளம்பினாள். ஏன்னா முன்னாடி பாசுரத்துல சீரார் வலையொலிப்பு நப்பினை தான் என்ன வலையெல்லாம் போட்டுன்னு இருக்காள் இல்லையா
அதனால யாரை அட்ரஸ் பண்றான்னு கேட்டா நப்பி அட்ரஸ் பண்ணோடனே நம்ம கூப்பிடுறாளே போய் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கணும்னு நப்பி கிளம்பினாடாம். இதை பார்த்த கண்ணன் என்ன பண்றான், இவளை அபிமானத்து கிழக்கான வெளியில இருக்கிற பெண்கள், ஏன்னா கண்ணனுக்கு அபிமானம் இருக்கக்கூடிய பாகவதர்கள் அவள்லாம் வெளியில இருக்கான். அந்த பாகவதர்கள்லாம் வந்து வெளியில இருக்கும்போது அந்த அவளை போய் நாம் தான் அனுகிரகிக்க வேண்டும் என கருதி அவளை வந்து என்ன பண்றாளா, நப்பிண்ணை பிராட்டியை வேகமா படுக்கையில தள்ளி விட்டுட்டு அவன் போறானா, மறுபடியும் அவள் எழுந்து வராதபடி இவள் அவளை செய்து விட்டான்ங்கிறா வியாக்கியானத்துல. அதனால்தான் பார்த்தா குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தந்த பஞ்சசேனத்தின் மேலேறி. அதனால அவளால் எழுந்திருக்க முடியல. இப்படி கண்ணன் நப்பிண்ணை இவர்கள் ஒருவருக்கொருவர் நான் முன் நீ நீ முந்தி நான் முந்தின்னு சொல்லுவாள்யா, அந்த மாதிரி எதுக்குன்னா விவாதப்பட்டு கொண்டு எதுக்கோசரம் பண்றான, ஒரு நல்ல காரியம் வந்து அவளுக்கெல்லாம் மற்ற பாகவதற்கெல்லாம் தான் போய் அனுகிரகிக்க வேண்டும் என்று இருவருக்கும் போட்டியாம். அதனால இந்த விவாதம் நடந்து நான் முந்தி நீ முந்தி நடந்து இந்த பாசுரத்துல இரண்டு பேரையும் வந்து எழுப்புவதாக வியாக்கியானத்துல சொல்றான். இந்த பாசுரத்துல குத்து விளக்கெரிய நப்பிண்ணையும் கிருஷ்ணனும் படுத்திருக்கும் அறையில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பெட்ரூம் சொல்லுவா இல்லையா, நைட் லேம்ப் போட்டுக்கிறா இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே அதே தான் சொல்கிறாங்க. நைட் லேம்ப்லாம் இதை பார்த்து தான் வந்திருக்கு. அந்த காலத்தில் ஒரு விஷயமும் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து தான் இப்போ பண்ணுறோம். ஏன்னா குத்து விளக்கு நிலையான விளக்கு, குத்து விளக்குன்னு ஒரு நிலையான விளக்கு, அது வந்து அழியாத விளக்கு. தீபம் இல்லாமல் படுத்து உறங்கக்கூடாது, இது சாஸ்திர மரியாதை. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னா தீபம் இல்லாமல் நம்ம படுத்துக்கூடாது, தீபம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு உறங்கக்கூடாது என்று சாஸ்திர மரியாதை. ஏன்னா அதனால நிறைய அட்வான்டேஜஸ்லாம், அந்த விளக்கு வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் கேட்டால், இரவில் சஞ்சரிக்கும் ராத்திரியில் நம்ம படுத்துருக்கும், படுக்கையில் இருக்கக்கூடிய அறையில் வந்து நிறையா பூச்சிகள் எல்லாம் போயின்னு இருக்கும், அதனால் அவற்றை அகற்ற முடியும் வெளிச்சத்தினால. அதனால என்ன பண்ணுறான், ஒரு சமயம் கண்ணன் என்ன பண்ணுறான், அகங்காரம் அடைந்து துரியோதனனையும் தர்மபுத்திரையும் பரீட்சை செய்தானாம். எப்படி பரீட்சை செய்தான்னா, ஒரு புதியதாக இரண்டு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன, ரெண்டு வீடு கட்டியிருக்கு, நான் ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா பணம் தரேன் சொல்லலாம் கிருஷ்ணன் சொல்ல, ரெண்டு பேரும் பரிசுரம் அகங்காரத்தை பரிசுரம் பண்ணுங்கிறதுக்கோசரம் ஒவ்வொருத்தருக்கும் நான் 100 ரூபா பணம் தரேன், இதை கொண்டு சாமான்கள் வாங்கி நிரம்ப வேணும். ஒரு வீட்டில் 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாக்குள்ள சாமான்கள்லாம் வாங்கி வீடு பூரா நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் 100 ரூபா பணம் கொடுத்து அனுப்புறானாம். இதை எவன் பூர்த்தி செய்து வைக்கிறானோ அவன் வந்து புத்திமான் இன்டெலிஜென்ட் சொல்லி அனுப்புறாங்க. இல்லை துரியோதனன் வந்து பார்த்தான், 50 ரூபா கொடுத்த உடனே உடனே போய் வைக்கலை வாங்கினுந்தான், வைக்கோலை வாங்கினது வீடு பூரா நிரப்பிட்டான். 50 ரூபாய்க்கு நிறையா வைக்கல்லாம் கிடைக்கும் அந்த காலத்தில். அந்த காலத்தை பற்றி சொல்லும்போது வைக்கல்லாம் வாங்கி வீடு பூரா நிரப்பி என்ன பண்ணுறானா, அவன் சொல்லானா நீ கொடுத்த 50 ரூபாவே போகிறோம் வீடு நம்பிடுத்தோ, இந்த பாக்கி 50 ரூபா எடுத்துக்கோ திருப்பி கொடுக்குறானா அவன்கிட்ட. தர்மபுத்திரன் என்ன பண்ணுறாரா, அந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாராம், விளக்குகள் வாங்கி வீடு முழுவதும் ஏற்றி வீடே பிரகாசிக்கும்படி செய்கிறாராம். ஏன்னா அந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ணுறார், வீடு ஃபுல்லாக இருக்கணும், சாமான் தான் இருக்கணும், என்ன மாதிரி சாமான் சொல்லலை. அதனால் அவர் புத்திமான்கிறத தெரிவிக்கிறதுக்கோசரம் இங்கே என்ன பண்ணுறாரா, 100 ரூபாய்க்கு ஃபுல்லாகவே விளக்கெல்லாம் வாங்கி வீடு முழுவதும் ஏற்றி வீடை பிரகாசிக்கும்படி செஞ்சவுடனே துரியோதனுக்கு வெட்கம் ஜாஸ்தியாச்சாம். துரியோதனை பார்த்து உன் புத்தி எவ்வாறு உள்ளது என்று கண்ணன் கேட்கிறானாம். அதனால் குத்து விளக்கெரிய சாஸ்திரங்களை கற்று உணர்ந்த அதன்படி நாம் நடக்கும் சத்புருஷர்களோடு சேர்ந்திருப்பதே ஒரு தீபம். ஏன்னா தீபத்தை பற்றி சொல்லும்போது சாஸ்திரங்களை கற்று உணர்ந்து அதன்படி நடக்கும் சத்புருஷர்கள், சத்புருஷர்கள்னா ரொம்ப சாத்வீகமாக உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர்கள், சத்புருஷர்களோட அவளோட சேர்ந்திருப்பதே நமக்கு ஒரு தீபம். ஏன்னா வெளியில் வெற்றி வைக்கும் தீபத்தில் பார்த்தா ஸ்நேகத்தை எண்ணெயை அழித்து விடுமா. ஏன்னா வெளியில் ஏற்றி வைக்கிற தீபம் பார்த்தா அதில் பார்த்தா எண்ணெயெல்லாம் இருக்கும், அதாவது என்ன சொல்லானா அங்கே ஸ்நேகத்தை அழித்து விடும், ஏன்னா எண்ணெய் தீர்ந்து போயிடும், அழுக்கையை உண்டு பண்ணும். அதனால் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுனால அந்த பாத்திரங்கள்லாம் அழுக்காயிடும், அதனால் திரியையும் அழித்து விடும். அதனால் சத்சங்க தீபமானது இதற்கு மாறானது. சத்சங்கம் தீபம்னா எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் செய்கிறது, பாகவதர்கள் கூட்டம். அதனால் சாஸ்திரங்களை கற்று உணர்ந்தபடி அது நடக்கும் சத்புத்திரர்களோடு சேர்ந்து இருப்பது, ஒன்றாக இருப்பது, சத்சங்கமாக இருப்பது உயர்ந்ததுங்கிற தீபத்தை பற்றி சொல்லலாம். ஏன்னா காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவோன்னா முகத்தை வந்து கண்ணாடியில் பார்ப்பது க்ஷேமகரம். இதெல்லாம் நமக்கு வந்து நிறையா விஷயங்கள்லாம் எதுவும் கிடைக்கிறது. அதுபோல் என்னென்னா வீட்டில் விளக்கேற்றி வைப்பதும் மங்களகரமாக, காலங்காலத்தில் எழுந்துட்டு கண்ணாடி பார்த்து நம்ம
பார்க்கறது ஒரு க்ஷேமகரம்னு சொல்லியிருக்கா, கண்ணாடியில் பார்க்கணும். அதுபோல் வீட்டில் காலம்பரை எழுந்தோடனே விளக்கு ஏற்றி வைப்பது மங்களகரம். கிருஷ்ணன் என்ன பண்ணான், துவாரகையில் ரத்னமயமான இல்லங்களை கட்டி வைத்தான். ரத்னமயமான இல்லங்கள்லாம் கட்டி வைச்சாங்க, பார்த்தோம், முதல்ல பார்த்தோம். இந்த வீடே ரத்னமயமாக இருக்கும். ஒவ்வொரு க்ஷணமும் அங்கே வசிக்கும் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், தன்னோட முகங்களை கண்ணாடியில் பார்க்கறதுக்குங்கிறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அங்கே கண்ணாடியே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற வீடுகள்லாம் ரத்னமயமாக இருக்கும். கண்ணாடி இல்லாமலேயே பார்க்கணும் இல்லாமல் அந்த வீட்டில் போய் ஒரு ஒரு வீட்டிலையும் ஸ்வயம் பிரகாசமாக ஜொலிக்கிறார்கள் அவ்வீடுகளில். என்ன ஆனால் கண்ணாடியில் பார்ப்பது மங்களகரம். ஏன்னா அவளே ஜொலிக்கிறான், அவளே தன்னையே பார்த்துக்கூட ஒரு கண்ணாடி அப்படி ஸ்வயம் பிரகாசமாக ஜொலிக்கிறார்கள். இருந்தாலும் கண்ணாடியில் பார்ப்பது மங்களகரம் என்று சொல்லி கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறார்கள். அதே போல் இங்கும் என்னென்ன, ரத்தினத்தினால் சேமிக்கப்பட்டு ஸ்வயமாக விளங்குகிறபடியால் தீபத்தை கொண்டு எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இங்கேயும் ஸ்வயம் வந்து அந்த பிரகாசமாக இருக்கிறதுனால தீபத்தை கொண்டு எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஆனாலும் மங்களகரம் என்று குத்து விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. குத்து விளக்கரிய விளக்குகள் என்ன பண்ணுறதுதான், தானாகவே பிரகாசிக்கின்றன. விளக்குகள்லாம் தானாகவே பிரகாசிக்கின்றன. மற்றவைகளையும் பிரகாசப்படுத்து. விளக்கு என்ன பண்ணணும், ஒரு இடத்துல வெளிச்சம் போட்டால் லைட்டு போட்டால் என்ன பண்ணும், தானே லைட் எரியுது. அந்த லைட் எரியது மாத்திரம் இல்லாமல் மற்ற இடம் எல்லாமே பிரகாசப்படுத்துகின்றன. அதுதான் இங்கே சொல்ல. அதுபோல் நப்பின்னு என்ன பண்ணான்னா, தானாகவே விளங்குகிறாள், எங்களையும் உனக்கு விளக்கி காட்டுகிறாளாம். நப்பினை பற்றி சொல்லும்போது அவ்வாறு இருக்க கிருஷ்ணா நீ ஏன் எங்களை கடாட்சிக்காமல் இருக்கிறாய். ஏன்னா நப்பின்னை ஆல்ரெடி வந்து ஜொலிக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. இருந்தால் கூட நீ வந்து இருக்க நீ ஏன் வந்து எங்களை ஏன்னா கிருஷ்ணனை கேட்குறா, கிருஷ்ணன் நப்பின்னை ரெண்டு பேரும் வீழ்ப்புற பாசுரம் இல்லையா, அதனால அப்படி இருக்கு எங்களை வந்து கடாட்சிக்காமல் ஏன் இருக்கிறாய். குத்து விளக்கரிய விளக்குகள் வந்து பிரகாசிக்க மற்றொரு விளக்கு வேண்டாம். ஒரு விளக்கு பிரகாசிக்கணும்னா இன்னொரு மற்றொரு விளக்கை வச்சு நம்ம பிரகாசப்படுத்த வேண்டாம். அதனால நப்பின்னை அழைக்க மற்றொரு புருஷகாரம் வேண்டாம். நப்பின்னையே அவளே பிரகாசிக்கிறாள், அவளே தீபம், ஒளியாக இருக்கிறாள், வெளிச்சமாக இருக்கிறாள். அதனால அவளை பிரகாசிப்பதற்காக மற்றொரு புருஷகாரம் வேண்டாம். நப்பின்னை பிராட்டி குத்து விளக்கு ஒப்பானவள். அவள் கம்பேர் பண்ணும்போது நப்பின்னை பிராட்டி ஒரு குத்து விளக்கு ஒப்பானவள். அப்படி இருக்க உங்களுக்கு எதற்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று கேட்கிறாளாம். குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டின் மேல். கோட்டுக்கால்னா கட்டிலோட கால்களை பற்றி சொல்கிறாங்க விசேஷமாக. ஏன்னா கட்டிலோட கால்களில் யானைகளோட தந்தத்தினால் செய்ததான். கட்டிலோட காலெலாம் பார்த்தா யானையோட தந்தத்தம். கட்டிலின் எல்லா பாகங்களையும் தந்தத்தால் செய்ய முடியும். இருந்தாலும் ஆனாலும் என்ன பண்ணணும், கண்ணன் என்ன பண்ணுறான்னா அந்த கட்டிலை ஃபுல்லாக தந்தத்தால் தந்தக்கட்டிலாக செய்யாமல் அதில் ஸ்வர்ணம் ரத்னம் இவைகளை கொண்டு மேல் பாகம் செய்ய வேண்டும் என எண்ணி கால்களை மாத்திரம் தந்தத்தினால் செய்து வைத்தான் என்று வியாக்கியானத்தில் சொல்லப்படுகிறது. கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசேனத்தின் மேலேறி குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசேனம். மெத்தென்ற பஞ்சசேனம்னா எப்படி இருக்கணும்னு கேட்டால், பஞ்சசேனம் எப்படி இருக்கணும்னா மென்மையாக இருக்கணுமா, வெண்மையாக இருக்கணுமா, வாசனையாக இருக்கணுமா, குளிர்ச்சியாக இருக்க வேண்டாம், அழகு இவைகள் படுக்கையில் இருக்க வேண்டுமா. அதனால்தான் பஞ்சசயனம் அஞ்சு விஷயங்கள் சொல்கிறார். பஞ்சசயனம் என்று பெயர். என்னென்ன, தளிர் மலர் பஞ்சு பட்டு மெல்லிய கம்பளம் அல்லது இளவம் பஞ்சு வெண்பஞ்சு மயில் தூவி இவைகளை கொண்டும் பஞ்சசயனம் ஆக்கலாம். பஞ்சசயனம் எப்படிலாம் ஆக்கலாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதனால் பிரபுவாக இருப்போம் தான் எங்கு சென்றாலும் என்ன பண்ணுவான், முதல்ல என்ன பண்ணுவான், பிரபுவெல்லாம் என்ன பண்ணுவான், முதல்ல தான் இருக்கிற இடத்துக்கு படுக்கை எடுத்து அனுப்புவோம், முதல்ல அனுப்புவான் நம்ம பெட்டை அனுப்பிச்சிருவானான். பார்த்தா நம்ம பார்த்தா இப்போ நிறையா விசேஷமாக அவ்வளவுக்கு என்னென்ன இதுவோ அதுதான். ஏன்னா இவாளெல்லாம் பார்த்தா ரொம்ப இவாளெல்லாம் மடி செஞ்சு அனுப்புவான்னு சொல்கிறா. அதனால் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல எங்கேயாவது போகணும்னா தான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் பெருமாள் ஏழை பண்ணி பெருமாள் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணுவாருமா. அது மாதிரி இங்கே பார்த்தா அவளுக்கு அதுதான் முக்கியம், அவளுக்கு என்னென்ன முக்கியமோ அதுதான் பண்ணுவாள். இங்கே பார்த்தா பிரபுவாக இருப்போம் என்ன பண்ணுறான், தான் எங்கும் சென்றாலும் முன்னாடி படுக்கையை அனுப்புவானாம். ஏன்னா பிறகுதான் அவன் செல்வான். அங்கே வந்து அவனுக்கு படுக்கை சிறுவரை அமையவிட்டால் தூக்கம் வருவது துர்லபம். அதனால எம்பெருமான் என்ன பண்ணுறானா, வடமதுரையில் பிறக்க கருதியும் தனது நாகபாகத்தை என்ன பண்ணுறான், நாகபரியங்கத்தை பலராமனை பிறக்கும்படி செய்து பிறகுதான் அவரை தானே அவனோட படுக்கை. எம்பெருமான படுக்கை என்னென்ன, இந்த ஆதிசேஷன் இல்லையா, ஆதிசேஷனோட அவதாரம் பலராமன். அதனால என்ன பண்ணுறான், அந்த ஆதிசேஷனை முன்னாடி தேவகியோட வயிற்றிலே கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கோசரம் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தான் போய் பிறக்கிறான் என்று பிரபுவாக இருப்பன் இந்த விஷயத்தை ரொம்ப வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்ல. இந்த பலராமனை வந்து ஆதிசேஷன் அவதாரம், முன்னாடி அவனோட படுக்கை,
படுக்கையை வந்து ஏன்னா அவனும் பிரபு இல்லையா, படுக்கையை முன்னாடி அனுப்பிச்சு தான் பின்னாடி போய் அவதாரம் பண்ணான். தேவகியோட வயத்தில் அவதாரம் பண்ண மாதிரி மெத்தந்த பஞ்சசயனம், பஞ்சசயனத்தின் மேலேறி படுக்கை கால் என்ன கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தந்த பஞ்சசயனம் அதன் மேல ஏறி, அதாவது அரை காட்டிலும் உயர்ந்து இருக்குமாறு சொல்லப்படுகிறது. ஏன்னா உயரத்தில் இருக்கும் அறையை விட பஞ்சசயனம் பார்த்தா கட்டில் பார்த்தா ஒரு அறை இருக்கும். மாடிப்படியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ ஏறி போகிறோம். போனோடனே அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு ஒரு ரூம் இருக்கும். ரூமுக்கு மேலே அதை விட உயர்வாக இருக்கு, கட்டிலும் உயர்ந்து இருப்பதே சொல்லப்படுகிறது. கட்டின் மேல் ஏறி நாம் தூங்கும்போது என்ன பண்ணுறான்னா, இரவில் வந்து நம்மளோட பரமாத்மாவை படுத்து தூங்குகிறான். நம்மளோட ராத்திரி தூங்கும்போது பரமாத்மா படுத்துருக்கான். ஜீவாத்மா என்ன பண்ணுறதான், நாடி வழியாக புரீத்தம் என்கிற நாடியை அடைந்து பிறகு பரமாத்மாவை அடைவதாக விசேஷமாக அதை பற்றி வியாக்கியானமாக, பஞ்சசயனத்தின் மேலேறி மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி நப்பின்னை குங்கமேல் குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கமேல். இருள் சூழ்ந்த இடத்துல பார்த்தா மேகங்களை காண முடியாது. ஏன்னா இருள் சூழ்ந்த இருக்கிறதுல பார்த்தா நமக்கு தெரியாது, மேகங்கள்லாம் இருக்கிறது தெரியாது இருட்டா இருக்கிற இடத்துல. அதே போல எம்பெருமானை இங்கு பார்ப்பது கடினம் என்கிறார்கள். என்ன ஆகாயத்துல மின்னல் தோன்றினால் மேகம் சூழ்ந்துள்ளது என நம்மளால அறிய முடியுமா? ஏன்னா ஆகாயத்தில் பார்த்தா அதில் மின்னெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம்லாம் தெரிஞ்சதுன்னா அதில் பார்த்தா நமக்கு தெரியும் மேகம்லாம் சூழ்ந்துருக்கு. இல்லைன்னா ஒரு இருட்டாக இருந்ததுன்னா நம்ம மேகத்தை அறிய முடியாது. அதனால அதே போல மின்னலுக்கு ஒப்பான நப்பின்னை பிராட்டி மூலம் கண்ணனை நாம் இங்கு அறியலாம். ஏன்னா நப்பின்னை பிராட்டி அப்படி பளிச்சுன்னு இருக்கலாம், மின்னலை போல இருக்கலாம், இருள் சூழ்ந்திருக்கு அந்த இடத்துல நப்பின்னை பிராட்டி பளிச்சுன்னு இருக்கிறதுனால அந்த பளிச்சுங்கிற அந்த இதனால ஒளியினால கண்ணனை அறியலாம். அதனால நப்பின்னை பிராட்டி நமக்கு பகவானை வெளிப்படுத்துகின்றாள் என்று வியாக்கியானத்துல விசேஷமா சொல்றான். வைத்து கிடந்த மலர் பார்பாம் என்னென்ன, காதல் அதிகமாக உள்ளவர்களுக்கு சாஸ்திரம் வரம்பு இல்லையாம். ஏன்னா போகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மதிமயக்கம் ஏற்படும். ஏன்னா மதிமயக்கெல்லாம் ஏற்படும். அதனால வேறுபாடு எல்லாம் குற்றமாகாதுங்கிற விசேஷமா, அதனால தனது திருக்கைகளை நீலாதேவிக்கு தலையாக வைத்து அதன் மூலம் ஆனந்தம் அடைகிறான். வைத்து கிடந்தங்கிறதுக்கு வியாக்கியானத்துல விசேஷமா சொல்ல. அதனால அடுத்தது பார்த்தா மலர் மார்பா வாய் திரவாய், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திரவாய். அப்பின்னை குங்குமேல் தனது மார்பு அணைக்கப்பட்டு இருந்ததால் மிளிர்ந்து உள்ளது இவனுடைய அகலம். அவனோட அங்க படுத்து நிற்கிறதுனால இவனோட பார்த்தா மார்பு வந்து விரிந்து அகலமாக உள்ளது. ததேக ரூப ரூபாய என்று எப்பொழுதும் ஒரே தன்மையுடையவன் எம்பெருமான் அப்படி இது போலும் விகாரம் பெற்றுள்ளான் என்று சொல்கிறார். அதனால நிர்விகாரனான எம்பெருமானுக்கு இது குற்றத்தில் சேராது. அப்படி படுத்திருக்கானே இதெல்லாம் பத்தி விசேஷமா வியாக்கியானத்துல மலர் மார்பா வாய் திரவாய், வாய் திரவாய்னா நீ இவ்வாறு இருந்தும் ஏன் துயில் தூங்கிண்டே இருக்க, இப்படி எல்லாம் இருக்க, இருந்தாலும் தூங்கிண்டே இருக்கே, அப்படி இருந்து கொண்டு அவளது அதரத்தில் இருக்கும் ரசத்தை பருகலாமே, அப்படியே படுத்துட்டே ரசத்தை பருகலாமே, இதை முன்னிட்டாவது விழித்துக்கொள் எழுந்துக்கோ என்று இவெல்லாம் முறையிடுறாளாம். அப்படியே நீ படுத்துக்கோ, அங்கேருந்து எல்லாம் பண்ணலாம், இருந்தா கூட அங்கேருந்து நீ எல்லாம் கதவை திறக்கலாம், இதை முன்னிட்டு வந்து விழித்துக்கொள் எழுந்துக்கோ, தூங்கிட்டே இருக்காத. ஏன்னா நீ படுத்துக்கொண்டு இருக்கிற இடத்துல இதோ வந்து விடுகிறேன் வாயால கூட பேசலாம் இல்லையா, வாய் திறவாயின்னா வாயால பதில் சொல்லலாம். பதில் சொல்லாம என்ன பண்ணா வாய மூடின்னு இருக்காதுக்கு என்ன காரணம்னா, நீ படுத்துக்கொண்ட இடத்திலிருந்து இதோ வந்து விடுகிறேன் என்று வாயால கூட சொல்லலாம் பேசலாமே, அதுவே எங்களுக்கு புருஷார்த்தம். நீ வாயால சொன்னாலே அந்த வார்த்தையை கேட்டாலே எங்களுக்கு புருஷார்த்தம். அல்லது நப்பின்னை பிராட்டியை அனுப்புகிறோம் என்று சொல்லலாம், எப்படியாவது சொல்லலாம், நான் வரேன் இல்லை கதவை திறக்கிறேன், இல்லை நப்பின்னை இதை அனுப்புறேன், இதோ வந்துட்டேன் சொல்லுவாள், அதை வாசலில் கதவு எடுத்தா காலிங்பல் அடிச்சா உள்ளேந்து பதில் சொல்லுவாள், அதோ வந்துட்டேன் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாள், அதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிறான். அதனால நப்பின்னை பிராட்டியை அனுப்புகிறோம் என்று சொல்லலாமே. உள்ளிருக்கும் கண்ணன் நீங்கள் சேர்ந்திருக்கும் தம்பதிகளை பிரித்து வந்து சொல்லலாம். உள்ளிருக்கும் கண்ணன் என்ன சொல்றான்னா, நீங்கள் வந்து எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கதவெல்லாம் தட்டி எல்லாம் கூப்பிடுறீங்க, எங்களெல்லாம் கூப்பிடு, சேர்ந்திருக்கும் தம்பதிகளை பிரித்து வைத்து கதவை திறக்க சொல்லுகிறீர்கள். அப்போ சேர்ந்த தம்பதிகளை பிரித்தல் என்பது பாவம் இல்லையான்னு கேட்கலாம். அதற்கு விடை வாய் திறவாய் சொல்லலாம் விசேஷமா. மைத்திரங் கண்ணினாய், இவ்வளவு எழுப்பியும் கண்ணன் என்ன பண்றான், ஏந்திருக்கல, படுத்துட்டே இருக்கான். முதலே சொன்னோம் இல்லையா, எம்பெருமானவனுக்கு தெரியும் அவனுக்கு எப்போ யாரை எப்போ எழுந்திருக்கணும், எப்போ யாரை பார்க்கணும், என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும், இவாளுக்கு தெரியாது. இருந்தாலும் அதுதான் திருப்பி திருப்பி சொல்லானா, மெய்த்தடங்கண்ணனாய், மெய்த்தடங்கண்ணனாய்னா இவ்வளவு எழுப்பியும் கண்ணன் வந்து எழுந்துக்கலையே, தூங்கிட்டே இருக்கு. புருஷனை விட என்னன்னா விசேஷமா இங்கே சொல்லானா, புருஷனை விட பெண்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடையாது.
அவதான் தூங்குவா, புருஷர்கள் எல்லாம் தூங்குவா, பெண்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடையாது. அவன் சீக்கிரத்தில் எழுந்துடுவாளாம். துளியூன் ஒரு லேசா சத்தம் கேட்டாலும் தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கமாக இருக்க மாட்டார்கள். இதை முன்னிட்டு நப்பெண்ணை மறுபடியும் எழுப்ப தொடங்கினார்கள். என்ன நப்பெண்ணை திரும்ப எழுப்புறா, கண்ணன் எழுப்பியாச்சு. கண்ணன் விசேஷமா அந்த வாய் திறவெல்லாம் சொல்லி எல்லாம் கேட்டு திரும்பி அவன் எந்திரிக்கல, தூங்கிட்டே இருக்கான். அதனால என்ன பண்றாலும் நப்பெண்ணை எழுப்புவதற்காக என்ன அவளை பத்தி ஏன் நப்பெண்ணை எழுப்பணுங்கிறதுக்கோசரம் ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தா தூக்கம் வராது, ஆழ்ந்த தூக்கம் இருக்காது, படுத்துருப்பா, சில சத்தம் கேட்டால் எழுந்திருப்பா, அப்படிப்பட்ட நப்பெண்ணை. அதனால அவ தூங்க இருக்க மாட்டாளே, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க மாட்டாள், அதனால அவளை எழுப்பலாம் சொல்லிட்டு இதனை முன்னிட்டு நப்பின்னையை மறுபடியும் முதல்ல எழுப்பியாச்சு, திரும்ப எழுப்ப ஆரம்பிக்கிறேன். முதல்ல சொன்னாலே திருப்ப திருப்ப எழுப்பலாம், அது தப்பு கிடையாது. அதனால மறுபடியும் நப்பின்னை எழுப்ப தொடங்கினார். கிருஷ்ணன் என்ன பண்றான்னா வாசல்ல உள்ள பெண்களை குறித்து ஏதோ பதில் சொல்ல ஆரம்பித்தான். ஏன்னா இங்க படுத்துருக்கான், உள்ள படுத்துருக்கான, நிஜமா தூங்கல, தூங்குற மாதிரி ஆக்ட் தான் இல்லையா. அதனால அவெல்லாம் சொல்ல சொல்ல இவனுக்கு பொறுக்கல, வாசல்ல இருக்கிறவாள பார்க்க அவளுக்கு ஏதோ பதில் சொல்ல ஆரம்பிச்சானாம். இதை கண்டு நப்பின்னை என்ன பண்றானா, நம்மை விட்டு இவன் எப்படி இவர்களுக்கு பதில் சொல்லலாம் என்று நாம் அல்லவோ முந்திக் கொள்ள வேண்டும் என்று ரோஷம் கொண்டவளாக கண்ணனை வாயை திறக்க விடாமல் இருக்க கண்களால் முறைத்து பார்த்தாள் என சொல்லலாம். என்ன இதெல்லாம் பார்க்கறோம், நம்ம விசேஷமா இதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். என்னன்னா கிருஷ்ணன் வாசல்ல உள்ள பெண்களுக்கு பதில் சொல்றதுக்கோசரம் வேந்திருக்கிறானா, ஏதோ பதில் சொல்லணும்னா இதை கண்ட நப்பின்னு என்ன பண்றாளா, இவன் வந்து இவன் வந்து நம்மளை விட்டுட்டு போய் அவன் போய் பதில் சொல்ல போறானே அப்படிங்கிறதுக்கோசரம் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அவளுக்கு ரோஷம் வந்துருத்தான், ரோஷம் வந்தவொடனே முறைச்சு பார்க்கலாம், நீ என்ன எழுந்துக்கிற, நீ என்ன பதில் சொல்ல, நான் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி கண்களால் முறைத்து பார்த்தானு அதை வந்து விசேஷமா எழுதா, கண்களால் முறைத்து பார்த்தா அப்படியும் அவன் எழுந்து விடுவான் என்று கலங்கி தனது இரு கைகளாலும் கட்டி அணைத்துக் கொண்டு எழுந்திருக்காத வண்ணம் செய்து விட்டாளாம். அதுதான் நீங்க சொல்ல அமைத்தடங்கண்ணே நான் நீ உன் மணாளனை. நப்பின்னு என்ன பண்றா, உன் கண்ணில் இருக்கும் அழகுக்கு வசப்பட்டு எங்களை கண்ணன் அழைத்துக் கொள்வான் என்றிருந்தோம் என்ன சொல்ல, இப்போது உன் கண்ணழகம் ஈடுபட்டு எங்களை மறந்து விட்டாய், உன் கண்ணுக்கு மாத்திரம் மெய் என்று நினைத்தோம் சொல்ல. ஏன்னா நப்பின்னை வந்து சொல்லும் போது மெய்ய கண்ணை அழக பத்தி சொல்ல என்னன்னா, முதல்ல சொல்லும் போது குத்துவ முதல்ல சொல்லும் போது என்ன சொல்லணும், மெய்த்தடங் கண்ணினாய் சொல்றோம் இல்லையா, மெய்த்தடம்னா மெய்த்தடங் கண்ணினாய்னா அந்த மாதிரி கண்களை உடையளவுக்கு விசேஷமா நப்பின்னை வந்து உன் கண்களில் இருக்கும் அழகுக்கு வசப்பட்டு எங்களை கண்ணன் அழைத்துக் கொள்வான் என்றிருந்தோம். உன்னோட கண்ணில் இருக்கிற அழகுக்கு முதல்ல கண்ணழகெல்லாம் பத்தி முதல் பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ உன் கண்ணில் வந்து அவன் அழகு ஈடுபட்டு எங்களை மறந்து விட்டான் போலும், உன்னோட கண்ணில் அழகத்துல அவன் மறந்து போயிட்டான், எங்களெல்லாம் எழுந்திருக்கல, தூங்கிட்டு இருக்கான். உன் கண்ணுக்கு மாத்திரம் மெய் என்று நினைத்தோம், உன்னோட கண்ணுக்கு மாத்திரம் நீ மெய்யிட்டு இருக்கே நினைச்சோம். ஆனா உனது மனவாளனும் துயில் கொள்ள ஏதோ மையை போட்டு விட்டா, அவன் தூங்குவதற்காக நீ ஏதோ மயக்க மருந்து போட்ட மாதிரி மையை இட்டு விட்டாள், அதனால மனவாளன் துயில் கொள்ள ஏதோ மையை போட்டு விட்டா என்று விசேஷமா சொல்லலாம். உன் மனவாளனை மணாளனை என்ன ஆக நப்பின்னையே உனக்குத்தான் வந்து கண்ணன் மணாளனா கேட்கிறாவா, நீ நினைச்சிருந்துக்க கண்ணன் வந்து உனக்கு மாத்திரம்தான் மணாளனா, இல்ல எங்களுக்கும் அதில் கூறு உண்டு, எங்களுக்கும் அதில் பங்கு உண்டு, கூறு உண்டுன்னா பங்கு உண்டு. பிராட்டியின் சம்பந்தத்தை முன்னிட்டு எம்பெருமானை வணங்க வேண்டும் என்ன சொல்லலாம், நீ நப்பெண்ணை பிராட்டி, நீ வந்து பிராட்டியோட அவதாரம், லீலாதேவியோட அவதாரம், உன்னை முன்னிட்டு தான் அவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில நாங்கள்லாம் உன்னை முன்னிட்டு அவன் மணவாளனை வணங்குகின்றோம், அதனால அதனால உன்னை எழுப்புறோம், அவன் தூங்கிட்டு இருக்கா, உன்னை முன்னிட்டு நான் அவனை வணங்குகிறோம். நப்பின்னே உனது மணாளன் கண்ணன் என்று எண்ணி இருக்கிறாய், உன்னை காட்டிலும் அவனுக்கு எங்களிடத்தில் விருப்பம் அதிகம். ஏன்னா அவனுக்கு எங்கள்கிட்ட, ஏன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்தா பெண்கள் கோபியர்கள், நாங்கள்லாம் பாகவதர்கள். பாகவதரை பத்தி சொல்லும்போது விசேஷமா பாகவதர்கள்ட்ட தான் கண்ணனுக்கு பிரீதி ஜாஸ்தியாம். நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம், அது கஜேந்திர மோட்சத்துல பார்த்தோம், பிரகலாத சரித்திரத்துல எல்லாமே பாகவதர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவனோட முதல்ல, ஏன்னா அவ கூப்பிட்டா உடனே போயிடுவான், எந்த வேலை இருந்தாலும் உடனே ஓடிடுவான். அதனாலதான் நாங்கள்லாம் பாகவதர்கள், அதனால உன்னை காட்டிலும் அவனுக்கு எங்களிடத்தில் விருப்பம் அதிகம், அதனால நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழவிட்டாய்கான். இரவு முழுதும் பார்த்தேன்னா கண்ணனோட சேர்ந்து இருக்கா, பொழுது விடிஞ்சித்து, நீ இன்னும் ஒரு கணம் கூட விழிக்க கூடாதா கேக்குற. ஏன்னா காலம்பரம் ஆயிடுத்து, ராத்திரி போற நீ படுத்துருக்க, ரெண்டு பேரும் படுத்துருக்கோ, ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கு, காலம்பரம் ஆச்சு, விடிந்து விட்டது, விடிந்து விட்டது தெரியல அவனுக்கு, விடிந்து விட்டதுக்கு நிறைய அடையாளங்கள்லாம் சொன்னாலயா, விடிந்து விட்டது. அப்படி இருக்கும்போது நீ ஒரு க்ஷண காலம் கூட எழுந்திருக்க கூடாதா, கண்ணை விழிக்க கூடாதா, அப்படி அவனையும் நீ விழிச்சதோடு இல்லாம அவனையும் விழிக்க செய்யக்கூடாதா என்று விசேஷமா துயிலழ விட்டாய்கான், எத்தனை போதும் துயிலழ விட்டாய்கான்,
எத்தனை ஏலம் பிரிவாத்தகில்லாயால். அப்போ நப்பின்னை வந்து ஒரு வினாடி கூட அவனை விட்டு பிரிந்திருக்க சக்தி இல்லாமல் இருக்கிறேன் இருக்கிறான் கேட்கிறான். நப்பின்னை கேட்கிறான், எழுப்பக்கூடாதான்னு கேட்டா, நீ எழுந்திருக்கணும், நீ எழுந்திருக்கலாமே, அவனையும் எழுப்பக்கூடாதா, அப்படி இல்லாமல் மாத்திரம் இல்லாம உனக்கு அவனை விட்டு ஒரு வினாடி கூட பிரியாத சக்தி இல்லையா உனக்கு? ஏன்னா அகலகில்லில் நிறையும் என்று அலர்மேல் மங்கு உரைமார்பா ஆழ்வார் பாடுறா இல்லையா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன்றுள்ளாடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே பாடுறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வினாடி கூட அவனை விட்டு பிரிந்திருப்பதற்கு உனக்கு மனது இல்லையா, சக்தி இல்லையா, அப்படிங்கிற மாதிரி விசேஷமா எத்தனை போதும் பிரிவாற்றகில்லாயால், எத்தனை ஏலம் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று. இது கிடையாது, கரெக்ட் கிடையாது, இது சரி கிடையாது. தத்துவம் என்றுன்னா இது கரெக்ட் கிடையாது. ஏன்னா இவ்வளவு கவலையுடன் உன்னை வந்து வாயில் வாசல்ல வந்து நாங்கள்லாம் பார்த்தோன்னா, எம்பெருமானை கிருஷ்ணனை அடைய வேண்டும், உன்னையும் சேர்த்து வணங்க வேண்டும், பிராட்டியின் மூலமாக கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, வாசலில் வந்து காத்துருக்கோம், உன்னோட வீட்டு வாசப்படியில் காத்துருக்கோம், பாகவதர்களாக வந்திருக்கோம், பகவானை பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம், அப்படி துதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னன்னா, கணவனை எழுப்பாமல் நீ என்ன பண்ணுறனா, இது கிடையாது, தத்துவம் கிடையாது, அதனால் இது தகுதன்று என்று, தத்துவம் என்று. அப்புறம் ஒரு நொடி பொழுது இருந்தால் கூட பொறுக்க முடியாத சுபாவம் உள்ள பெண்ணான இவர்களுக்கும் இப்படித்தான் என சொல்கிறான். ஏன்னா ஒரு நொடிப்பொழுது நீ வந்து கண்ணனுக்கு முதல்ல சொல்ல, கண்ணன் உனக்கு மாத்திரம் இல்லை எங்களுக்கும் பங்கு உண்டு, எங்களுக்கும் கூறு உண்டு அப்படின்னு சொல்லுவா. என்னன்னா, நீ நினைக்கிறே ஒரு வினாடி கூட கண்ணனை பிரிந்து இருக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறே, அதே மாதிரி எங்களுக்கும் தான், அப்படி எங்களுக்கும் இருக்கும்னு உனக்கு தோணலையா? சுபாவம் உள்ளவள் நீ பெண்களால் இவர்களுக்கும் இப்படித்தான் இருக்குன்னு உனக்கு தோணலையா? அதனால உணராமல் இருக்கிறாயே, இதுவும் வந்து தத்துவம் அன்று, இது வந்து தகுதன்று, அப்படிங்கிற மாதிரி விசேஷமா இந்த மூன்று பாசுரங்கள்ல என்னென்ன மூணு பாசுரம் பார்த்தோம். மூணு பாசுரத்தில் மூன்று பாசுரங்களில் அகார உகார மகாரங்கள், ஏன்னா பிரணவம், பிரணவத்தை பற்றி முதல்ல பார்த்தோம். திருப்பா வியாக்கியானத்தை ஆரம்பிக்கும் போது அவதாரிகளை பார்த்தோம், திருப்பாவையில் பிரணவத்தை பற்றி சொல்லாங்கிற மாதிரி இந்த மூன்று பாசுரத்தில் என்ன பண்ணாலும் அம்பரமே குந்துமதிகளித்தன், அப்புறம் 33 இந்த மூன்று பாசுரத்தில் என்ன பண்ணாலும் ஆ என்பது அறிவு, அறிவுன்னா ரெண்டாவது பார்த்தா உந்துமதிகளித்தல் என்பது உணர்ச்சி, மா என்பது மனிதன், மனிதனாகிறான் என்று இதை வந்து ரசமாக சொல்வாளாம். அதனால இந்த பாசுரத்தில் குத்து விளக்கறிய சொல்லி இதை ரொம்ப தத்துவம் என்று தகவையிலோரம்பாவா, இதெல்லாம் தகவல் தப்பு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக படுத்துருக்கோ, ரெண்டு பேரும் சீக்கிரமாக எழுந்திருங்கோ அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த பாசுரத்தை முடிக்கிறாளாம். 33 பாசுரத்துக்கு போகணும். 33 என்ன, குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டுன்னு இதோட வியாக்கியானம் நிறையா விசேஷமாக இருக்குது. எந்த முக்கியமான ரசமான விஷயமோ அதை நம்ம பார்த்தோம். அடுத்த பாசுரம் பார்த்தா 33 அமரர்க்கும் சென்று கப்பந்தவிற்கும் கலியே தூயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா தூயிலழாய் தெப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே தூயிலழாய் உக்கமும் தட்டொழையும் தந்தொன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் நம்ம அவதாரிகை மாத்திரம் பார்க்கலாம். அவதாரிகையில் பாசுரத்தில் என்னென்ன, இருவரையும் எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புகிறாளாம், அப்பெண்ணை பிராட்டியும் எழுப்புகிறாளாம், கண்ணனையும் எழுப்புகிறாளாம். முன்னாடி பார்த்தா முன் எழுப்பியும் எழுந்திராமையால் மறுபடியும் எழுப்புவது சரிதான். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், திருப்பி திருப்பி எழுப்பிகிட்டே இருக்காள். நிறையாவது எழுப்பியாச்சு பார்த்தோம், இதில் எழுப்புறது தான் வேலை. முதல்ல தோழிகள்லாம் எழுப்பினா தோழிகள்லாம் எல்லாரும் ஒன்றா எழுந்துட்டு அடுத்தது இல்லை ஒவ்வொருத்தராக எழுப்புகிறா, பலராமன் அப்போ யசோதை பிராட்டி வசிய ஒருத்தரா எழுப்புறாள், நந்தகோபுர எல்லாரும் எழுப்பினா இல்லையா. அதனால ஒவ்வொருத்தரா எழுப்பியாச்சு, கண்ணனையும் எழுப்பியாச்சு, இவா கடைசியாக எழுப்ப வேண்டியது இவா ரெண்டு பேர் தான். அப்பெண்ணை பிராட்டி எழுந்திருக்கணும், அப்பெண்ணை பிராட்டி எழுந்திருக்கணும், கண்ணன் எழுக்கணும். அதனால திருப்பி திருப்பி எழுப்பிட்டே இருக்கா, நான் எழுந்துக்கல. அப்படி எழுப்புவது சரியான்னு கேட்டால் சரிதான். ஏன்னா சரணாகதி என்பது ஒரு இருமுறை செய்யக்கூடியது விஷயம் இல்லை. சரணாகதி எம்பெருமான்கிட்ட சரணாகதி செய்யறதுங்கிறது ஒரே தான் செய்யணும் நம்ம, அது ரெண்டு தடவை செய்யறது கிடையாது. ஆனால் சரணாகதி மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னா, இது வந்து நான் ஒரு முறை சரணாகதி தொட்டு விட்டால் எம்பெருமான் எப்போதும் என்ன பண்ணுவானா, அவைய பிரதானம் செய்வான். ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டா போகிறோம், அவனோட திருவடியை நம்ம பிடிச்சிருந்தோடனே அவன் சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஒரு தடவை பண்ணால் போகிறோம். அவனோட லைஃப் நம்மளோட லைஃப் டைம் ஃபுல்லாக அவன் வந்து என்ன பண்ணான், நம்ம சரணாகதி தொட்டு விட்டால் நம்மை அபய பிரதானம் காத்து ரட்சிப்பான் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த காரியம் பார்த்தா இவளை எழுப்புறதெல்லாம் பார்த்தா இது ஒரு லௌகீகமான காரியம் தானே. அதனால் சரணாகதியும் இதையும் சேர்த்து ஒப்பிட முடியாது. அதனால
இங்க பார்த்தா நம்ம வந்து நிறைய தடவை எழுப்பலாம், திருப்பி திருப்பி எழுப்பதுனால தப்பு கிடையாது. அதனால 33 என்ன அப்படின்னு வேண்டிக்கொள்ளலாம். இது லௌகிக காரியமான விடால் அடிக்கடி வேண்டிக்கொள்ளலாம். உலகத்துல என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாலும் பெருமாள்கிட்ட பகவான்கிட்ட போறாளாம், போயிட்டு கோரிக்கைகளை வைக்கிறாள், அங்க வைக்கிற அப்ளிகேஷன் கொடுக்குறாள். ஆனா அப்ளிகேஷன் கொடுத்து சரியில்லைன்னு திருப்பி அப்ளிகேஷன் கொடுக்குறாள். ஏன்னா பார்த்தா ஒரு இடத்துல நிறைய இடத்துல நடக்கிறது இல்லையா, ஏதாவது ஒரு இதுக்காக ஒரு அப்ளை பண்ணோன்னா அது ஒரு ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்பி கொடுக்குறோம். அதே மாதிரிதான் இங்க உலகத்துல என்ன பண்றாங்க, தங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அதை நடத்தி தருபவன் யார், இதெல்லாத்தையும் நடத்தி தருவன் பார்த்தா எம்பெருமான் பகவான். அவன்கிட்ட பலமுறை கேட்டுக்கொள்வது சகஜம், சகஜமா நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால வந்து ஆக காதல் மிகுதியால் அடிக்கடி எழுப்புவது உச்சிதமே. ஏன்னா அடிக்கடி எழுப்பலாமாங்கிறதுக்கு வியாக்கியானத்தை சொல்ல அந்த மாதிரி எழுப்பலாமா. சோ அதனால பாசுரத்துல பார்த்தா உபனிஷத் கீதை முதலெல்லாம் ரொம்ப விசேஷமா கருத்தை கொண்டிருந்த பாசுரத்துல 33 பாசுரத்துல கீதை பத்தி விசேஷமா சொல்ல, உபனிஷத் பத்தி சொல்ல. ஏன்னா முதல்ல பார்த்தோம், முதல்ல அவதாரிகையில திருப்பாவில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்கும்போது பிரணவத்தை பத்தி இதெல்லாம் இருக்கு, கீதையை பத்தி விசேஷமா இருக்கு, ராமாயணம் பத்தி இருக்கும்போது இங்க பார்த்தா உபனிஷத் பத்தியும் சொல்லலாம்னு பாத்திரம். அப்படி விசேஷமான பாசுரம் இது. பிரணவத்தின் பொருளை காட்டுவதற்காக என்ன பண்றாலும் மகாரத்தை முதலில் பிரயோகித்தாள். என்னன்னா 33 மகாரத்தை பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம் அம்பரமே பாசுரத்தால அகாரம், அகார உகாரம் அகாரம் சேர்ந்துதான் பிரணவம் இல்லையா. அந்த பிரணவத்தர முதல்ல பார்த்தா அம்பரமே என்ற பாசுரத்தினால அகாரத்தை உபயோகிக்கிறான். குந்துமதி இழக்கிற இந்த பாசுரத்தினாலே உகாரம் அகார உகாரம் இந்த பாசுரத்தின் 33 பாசுரத்தினாலே மகாரத்தை உபயோகிக்கிறாள் ஆண்டாள். அதனால பார்த்தா கீதையில பார்த்தா அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை சம்ஹரிப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் நான் அவதரிக்கிறேன்னு சொன்னான் அம்மாவன். ஏன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணா, நான் இந்த பகவத்கீதையை வந்து எல்லாருக்கும் வந்து உபதேசம், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் நம்ம சேர்த்தான பகவத்கீதை வந்திருக்கு இல்லையா. அதனால அவன் அர்ஜுனன் சொல்லானா நான் வந்து எதுக்கோசரம் பண்ணிருக்கேன்னா சாதுக்களை ரட்சிக்கணும், முதல்ல சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்டர்கள்லாம் சம்ஹரிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நான் அவதரிக்கிறேன், அதுக்கோசரம் நான் அவதரித்தேன், அதனால கீதையை வந்து உபதேசித்தேன் என்று இந்த பாசுரத்தை காட்டுகிறார்களாம். அப்படி ஏன்னா கிருஷ்ணன் இவ்வளவருக்கு எதற்காக அவதாரம் எடுத்தா, அதை கிருஷ்ணன் கேட்கிறான், நீ பகவத்கீதையெல்லாம் பண்ண, பகவத்கீதையெல்லாம் பண்ணி எதுக்கோசரம் வந்தீங்கன்னு மறந்து போயிட்டு அப்படி போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று உனக்கு இருந்ததுன்னா நீ அங்கேருந்தே உட்காந்து நித்திய விபூதியிலேருந்து அனுபவிக்கலாமே, நீ இங்கே பூமிக்கு வரணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே. சாது ரட்சணத்திற்கு என்று இருந்தால் அதை மறந்து சாது ரட்சணம் எல்லா சாதுக்களை ரட்சிக்கணும் சொல்ல, எதுக்கோசரம் அவதார ரகசியத்தை சொல்லும்போது அந்த மாதிரி ரட்சிக்கணும்னு இருந்தேன்னா நீ இல்லாம என்ன பண்றேன்னா இதை மறந்து போய் நீ நப்பின்னையோட மோகத்திலே இருக்கலாம், மோகத்திலே அனுபவித்து மோகத்தை அடைகின்ற நாங்களும் தேவர்கள் போல இருக்கிறோம், அதனால கஜேந்திரனை போலவும் சாதுக்கள் அல்லவா என்று கேட்கிறேன், நாங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால இதோட அவதாரிகை வந்து நம்ம பார்த்தோம், 33 அமரர்க்கும் முன் சென்று, 33 அதோ யாரெல்லாம் 33ங்கிறத விசேஷமா அதை நிறைய வியாக்கியானத்துல நாளைக்கு பார்க்கலாம். சதமகமணி நீலா சாருகல்காரகத்தாத்தனமரணமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்துவோம் அழகவினிதாபி ஸ்ரக்பிதா கிருஷ்ணராதா விலசதி ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதஹ தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.